இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மருந்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீமினிக் சிரப்பு. இந்த சிறப்பு வந்து கிளாஸ்கோஸ் மித்க்ளைன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த சிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டூ இன்கிரீடியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோர்ஃபினிரமின் மாலேட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைலிப்ரின். இதில் குளோர்ஃபினிரமின் மாலேட்டோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி அலர்ஜிக் ட்ரக், அதாவது உங்களுக்கு ஒவ்வாய்மையால் ஏற்படக்கூடிய மூக்கொழுகுதல், மூக்கடைப்பு, கண்ணில் நீர் கோர்த்தமாக இருக்குது, இந்த எல்லாமே இது வந்து தடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினைலிப்ரின், இது வந்து ஒரு நாசல் டீ கஞ்சஷன், அதாவது உங்களுக்கு தடுமும் மூக்கு ஒழுகுதல் எதனால வருதுன்னா உங்களுடைய மூக்கு பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சிடும், விரிவடைகிறது மூலியமா உங்களுக்கு வந்து மூச்சு வந்து ஈஸியாக விட முடியாது, அதாவது மூக்கடைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூக்கடைப்பை வந்து ரிலீவ் பண்ணி உங்களுக்கு வந்து சுவாச பகுதியை ஈஸியாகிறதுக்கு வந்து இந்த ஃபினைலிப்ரின் வந்து யூஸ் ஆகுது. இது குழந்தைகளுக்கான ஒரு மருந்து, பெரியவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கேட்காது. மெயினான யூசஸ் நான் சொன்ன மாதிரி மூக்கடைப்பு, மூக்கு ஒழுகுதல், தடுமம், அலர்ஜி இந்த மாதிரிகளுக்கு வந்து இது கொடுக்கலாம். அதே மாதிரி கண்ணில் நீர் கோர்த்துருக்க மாதிரி இருந்தாலும் இந்த சிறப்பு கொடுக்கலாம். இது வந்து சில்ட்ரன்ஸுகளுக்கு மட்டுமே கொடுக்கணும், அதாவது 4 to 6 வயசு, 6 to 12 வயசு கொடுக்கலாம். 4 வயசுக்கு கீழேன்ற போது கரெக்டான டோஸ் கொடுங்க, அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டு கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இந்த சிறப்பு வந்து உங்களுக்கு தூக்கம் கொடுக்கும், தூக்கத்தை அதிகப்படுத்துறதுனால குழந்தைங்களை வந்து டோஸ் அதிகமாக கொடுக்கும்போது ரொம்ப தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரெக்டான டோஸ் கொடுக்கும்போது லெவலான தூக்கத்தில் குழந்தைங்களை தூங்கி திரும்ப முழிச்சுக்கிருவாங்க. இப்போ 4 to 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ml கொடுக்கலாம், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அதே 6 to 12 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து 5 ml 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவு வந்து ஒரு நாளைக்கு 30 ml மேலே போகக்கூடாது, அதாவது 6 to 12 வயசு உள்ள குழந்தைகளுக்கு. 4 to 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு 24 மணி நேரத்தில் 15 ml தான் மொத்தத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும், அதாவது 2.5 ml மணிக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இப்போ 4 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வெயிட்டை பொறுத்து, அவங்களோட ஏஜை பொறுத்து டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 7 days வந்து இந்த சிறப்பு எடுக்கலாம். 7 days மேலே போகும்போது அதை டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேணாமன்றதை கேட்டுட்டு எடுங்க. 7 days மேலே எடுக்கணும், 7 days தான் அதிகபட்சம். அதேமாதிரி டாக்டர் சொன்ன ரெக்கமெண்ட் டோஸை வந்து நீங்கள் தாண்டி கொடுக்கக்கூடாது. அப்படிக்கும் போது அப்படி ஓவர் டோஸ் ஆச்சுன்னா வேற எக்ஸ்ட்ரா லிக்விட் தண்ணி அந்த மாதிரி நிறையா கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த தூக்கம் வந்து குறையும். இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ண டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 degrees Celsius 25 degrees Celsius இருக்க மாதிரி பார்த்துங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் போதுமானது, சன்லைட் படாமல் வச்சுக்கோங்க. இந்த சிரப்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தைகளுக்கு லிவர் ப்ராப்ளம் அல்லது கிட்னி ப்ராப்ளம் இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிக் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, எபிலெப்சி, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் முன்னாடிக்கூட்டியே டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க. சைட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக காமன் சைட் எஃபெக்ட் தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரௌசினஸ்ஸாக இருக்கும், அதாவது தூக்கம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, கொஞ்ச நேரத்துலேயே அதுவாகவே சரியாக போயிடும். அதே மாதிரி இந்த சிரப்பை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட குழந்தைகளை வந்து சைக்கிள் இந்த மாதிரி ஓட்டுறதோ ரன்னிங் அதாவது ஓடுற மாதிரி இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூக்கத்தை அதிகப்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தூக்கத்தில் கீழே விழுகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆரஞ்சு ஃப்ளவரில் கொடுத்துருக்கனால குழந்தைகளுக்கு வந்து அந்த கசப்புத்தன்மை இருக்காது. சிரப்லேயே மெசரிங் கேப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான அக்யூர்டு டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இந்த தகவல்களும் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் வந்து நம்ம நிறைய அப்லோடு பண்ணுவோம் அடுத்தடுத்து. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.